இன்றைய இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய ஜோதிமணி அவர்களும், நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்கினிய மாணிக்க மன்னர் அவர்களும், அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி சிவகாமி சுந்தரி அவர்களும், இந்த மாவட்டத்துடைய அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இந்த திருப்பணி துவக்குகின்ற பாலாலய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த திருப்பணி விரைவாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பை நல்கினால் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் இந்த திருக்கோவிலுடைய குடமுழுக்கை நடத்தலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பழனியில இந்துக்கள் மட்டுமே உள்ள அனுமதி இருக்கின்றது. நேற்றைக்குத்தான் மறுபடியும் ஒரு மனு செய்யப்பட்டு அதனுடைய தீர்ப்பு வந்திருக்கின்றது. துறையும் துறையினுடைய சட்ட ஆலோசகர்களும் ஒருங்கிணைந்து கலந்தாலோசித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது குறித்த மேல் நடவடிக்கையை பின்பு பத்திரிகையாளருக்கு தெரிவிக்கின்றோம். ஒரு பெருமாள் கோவில் 8 ஏக்கர் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. மனு கொடுத்து 2 மாசம் ஆச்சு. ஆனா இப்பதான் வந்து ஏசி அலுவலகத்திலிருந்து, அதாவது கோவிலுக்கு நாங்க எடுக்க நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு மனு கொடுத்துருக்கு. 8 ஏக்கர் பிளாட் போட்டு சேல்ஸ் போட்டிருக்காங்க. வந்திருக்கல பதில் இல்ல? அதுக்குள்ளே இல்ல இல்ல, நீங்க மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனு வந்து உண்மையா இல்லையான்னு களத்துக்கு போய் ஆய்வு செய்யணும். அதுல பட்டா சிட்டா எல்லாம் டாக்குமெண்ட்டையும் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.